அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவியல் அறிவோம் இன்னொரு நன்றி வீடியோ தான் இது டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக இதற்கு ஆதரவு அளித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி அறிவியல் ஆசை உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வர்ற அனைவருக்கும் நன்றி என்ன திடீர்னு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் ஏன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு மாதம் கூட ஆகல திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மந்தில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிடுச்சு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்லேருந்து டூ தௌசண்ட் ஆ வந்தது வித்தின் ஒன் மந்த்தில் டிராஸ்டிக்கா நடந்தது என்ன நடந்ததுன்றது தெரியல ஆச்சரியமானது என்னன்னா ஜூன் பதினாலாம் தேதி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி ஒரு சீரீஸ் வீடியோ போட்டுட்டு அதில் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சயின்ஸ் வேர்சஸ் கார்ட் அதாவது கடவுளுக்கும் அறிவியலுக்கும் எப்படி ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பார்வையில் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தா இன்றைக்கி தேதியில் பத்தொன்பதாயிரம் வியூஸ் கிட்டே போயிடுச்சு ஒரே பயங்கர அதிர்ச்சி ஏன்னா நான் ஜூனில் போட்டேன் நான் ஜூன்ல யாரும் அந்தளவுக்கு பார்க்கல ஜூலைல அந்தளவுக்கு பார்க்கல ஆகஸ்ட்லயும் பார்க்கல திடீர்னு பார்த்தா செப்டம்பரில் திடீர்னு ஒரு பல ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா என்ன நடந்ததுன்னு புரியல யாரோ நண்பர்கள் யார்ட்டையோ ஷேர் பண்ணி ஏதோ குரூப்பில் ஷேர் பண்ணாங்களான்னு தெரில அதில் வந்து நிறையா பேர் பார்த்து அது மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அதற்காக நன்றி இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியானது நிறையா பேர் வந்து அதை தொடர்ந்து மற்ற வீடியோஸையும் அதனால பார்த்துட்டு வராங்க நான் முன்னாடியே என்னுடைய ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோட வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி என்னோட வீடியோஸ் என்னுடைய சேனலை வந்து நான் பெரிய இதில் லெவலில் ப்ரொமோட் பண்ணதில் அதனால் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் போகாமல் இருந்திருக்கும் பட் இந்த ஒரு வீடியோ மூலமா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதற்காக நன்றி இது வந்து முதல்ல நான் சொல்ல வேண்டியது இரண்டாவது என்னன்னா அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் எப்பொழுதுமே என்ன ஆச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேல சில பேருக்கு வந்து பிரபலம் ஆகிறது வந்து சில நேரங்கள்ல வந்து பயமாவோ டேஞ்சரஸாக டேஞ்சரஸா இருக்கு ஆக்சுவலா அது மாதிரி தான் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலோ த லெவல் ஏன்னா என்னுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதுலாம் தெரியாம சில நேரங்களில் வந்து மக்கள் நிறைய பேர் பதிவுறாங்க பெரும்பாலும் என்னுடைய இப்போ இருக்க நிலைமையில வந்து நான் அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கல பட் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான் நான் அந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார்ன்றது மட்டும்தான் அதுல வந்து நடந்த வீடியோ அதுல முடிவா என்னுடைய கருத்து என்னன்றதை சின்னதாக தான் ஆட் பண்ணேன் நான் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடவுள் நம்பிக்கை எதிரானவர் இதற்கும் அறிவியல்னால் அதனால நான் அறிவியலே ஸ்டீஃபன் ஹாக்கிங்க ஒதுக்கணும் அப்படின்றது கிடையாது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய கருத்து என்னன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுல ஒரு உரிமை இருக்குது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்துக்கள் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் அதை தமிழாக்கம் பண்ணி நான் போட்டேன் இதுதான் முதல் பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து நான் என்னுடைய வீடியோஸில் முழுக்க முழுக்க அரசியலையோ மதத்தையோ தொடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னுடைய பார்வை என்பது அறிவியல் பார்வை தான் அறிவியலில் சில விஞ்ஞானிகள் சில விஷயங்கள் சொல்லும் போது நம்மளுக்கு உடன்பாடாக இருக்காது அறிவியல் துறையில நாங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா வி டிஸ்கஸ் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆர்கியூ பண்ணுவோம் ஒரு லெவலில் வாதம் பண்ணுவோம் சில நேரங்களும் ஆலோசனை பண்ணுவோம் ஆனா அந்த ஒரு கட்டத்துக்கு மேல போய் ரொம்ப ஒரு ஹார்ஸ் சஃபேஸ்ல இது வந்து அறிவியல்ல வந்து ரொம்ப ரொம்ப அவமானம் அந்த இது வந்து என்னோட சேனல் நடக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதனால என்னுடைய சேனலுக்கு வரவங்க இது வந்து அறிவியல் சேனலா பாருங்க சில எல்லாத்தையும் அறிவியலாளர்கள் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு கிடையாது சில விஷயங்களை வந்து நம்ம நிராகரிக்கலாம் அதற்காக சேனலை யூஸ் பண்ணி இதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணி மற்றவங்கள சண்டை போட்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க சோசியல் மீடியானாலே இன்னைக்கு தேதியில் வந்து சண்டை ஒரு யாரையாவது போட்டு நோண்டுறது இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சேனல்லையும் அது வந்துருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு பட் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி சில பேர் வந்து உருவக்கேலி ஸ்டீஃபன் ஹாக்கிங்க பத்தி அந்த மாதிரி பேசுறது சில பேர் இந்த மதத்தை படிங்க அந்த மதத்தை படிங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நான் யாரையுமே அது வந்து சரி தவறுன்றது சொல்லலை அதை வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் ஆனா என்னுடைய பார்வையோ இல்லை அறிவியல் பார்வை என்னுடைய பார்வை இந்த சேனல பார்வைன்றது வந்து அறிவியல் தான் அதனால அறிவியல் என்ன சொல்லுதோ அதை வந்து நான் கொண்டு போய் சேர்க்கறது தான் அது வந்து நீங்க எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா அறிவியல் என்பது வந்து ஓப்பன் முதல்ல வந்து நம்ம உலகம் நம்ம படித்தது என்ன பார்த்திங்கன்னா ஒன்பது பிளானட்ஸ் இருந்தது இது அறிவியல் சொன்னதான் எட்டு பிளானட்ஸ்ன்னு சொன்னதும் அறிவியல் சொன்னதான் அதனால ஒன்பது பிளானட்ஸை போய் நான் நம்பிட்டேனே இப்போ பாருங்க அறிவியல் எட்டு மாற்றிருச்சு அப்படின்னு சொல்ல அதுதான் சொல்லுவாங்க வென் சயின்ஸ் சேஞ்சஸ் சம்திங் இட் இஸ் ஜஸ்ட் லேர்னிங் சம்திங் நியூ ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவியல் மாற்றுது அப்படின்னா அது வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படி கிடையாது அறிவியல் வந்து புதுசாக கத்துக்கிறது அது மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து அறிவியல்லையும் உங்களுக்கு உடன்பாடு இருக்கணும் அவசியம் கிடையாது அறிவியல் வந்து ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு வரதா நான் வந்து இந்த சேனலில் ஷேர் பண்ணலாம் தான் இந்த சேனலை தொடங்கினேன் எனக்கு வந்து இருக்க டைம் நான் ஏற்கனவே முந்தின வீடியோஸ் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே ஒரு சயின்டிஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் செய்யறேன் தவிர இதுல யார் மனதையும் புண்படுத்துறதோ அரசியல் நோக்கத்திலேயே எதுவுமே என்னுடைய நோக்கம் கிடையாது அதனால அது அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை எக்காரணத்தை கொண்டும் மட்டுப்படுத்த நோக்கம் கிடையாது அந்த வீடியோல முழுக்க முழுக்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட கருத்து என்னான்னு சொன்னதான் சொல்லப்போனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய முதல் முதல் மனைவிக்கும் டைவர்ஸ் நடந்தது காரணம் என்னன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவருடைய மனைவி வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் இந்த ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு அந்த இருந்தே அந்த ஒரு நெருடல் இருந்ததுனால ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து டைவர்ஸே பண்ணிட்டாங்க அதனால வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஸ்டீஃபா ஹாக்கிங் அதனால அவரை போய் படிக்கலாமா இல்லைன்னா ஆல்பர்ட் ஆன்சங் அப்படின்னா நாங்கள் சயின்ஸை படிக்க முடியாது சயின்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நியூட்டன் வந்து கடவுள கடவுள் நம்பிக்கை பண்ணி ஒரு சர்ச்சில் வந்து பாதிரியராக இருந்தாரு இன்னைக்கு பிரிக்கட் சில டாப் சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமான பக்திமான்களாக இருக்காங்க அதே டைம்ல பாத்தீங்கன்னா மிக டாப் சயின்டிஸ்ட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்காங்க இது வந்து காலங்காலமாக நடந்தது நீங்கள் ஆரம்பத்துல இருந்து நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கனாலும் மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வல் மிக மிக பக்தியானவர் ஃபேரடே பார்த்தீங்கன்னா மிக மிக பக்தியானவர் ஆல்பர்ட் ஐன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்தி இல்லாதவர் ஸ்டீஃபா ஹாக்கிங் பாத்தீங்கன்னா பக்தி இல்லாதவர் இன்னைக்கு தேர்தல் ரிச்சர்ட் டாகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான ஒரு நாத்திகவாதி அவர் பக்தி இல்லாதவர் ஆனா இந்த சேனல் வந்து அவங்களுக்குள்ள என்னென்ன சண்டை நடந்தது அப்படின்றது நோக்கம் கிடையாது சில நேரங்களில் சில அபூர்வமான புத்தகங்களை நம்ம வந்து ஆங்கிலத்தில் படிக்கிறோம் இதை வந்து எளிமையாக மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத நோக்கமே தவிர வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்றது ப்ரூவ் பண்றது கிடையாது இந்த நோக்கம் கிடையாது அதனால சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கோங்க சில விஷயங்களை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க தவறு கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு சிந்தனை திறனையும் அவனுடைய ஆர்வத்தையும் தூண்டுறது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆனா எப்பொழுதுமே வந்து ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு அரசியல் கட்சி பத்தி பேசுகிறத சண்டை போடுறது சினிமா துறையில் சண்டை போடுறது விளையாட்டுத்துறையில் சண்டை போடுறது இல்லாட்டினா மதத்தை வச்சு சண்டை போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல்லையும் சண்டை போடுறது வந்து ஒரு ஒரு அவமாகடகரமான ஆபத்தான விஷயம் கூட இட்ஸ் வெரி ஷெய்ம்ஃபுல் ஆக்சுவலாக ஒரு சயின்ஸில் போயிட்டு ஒரு சண்டை போடுறதுன்றது ஏன்னா விச் ஜஸ்ட் டேக் ஒப்பீனியன்ஸ் யாருமே வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பார்த்த உடனே யாருமே போய் சண்டை போட்டதே கிடையாது ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போப்பு போய் அவரை போய் கீழே குனிஞ்சு அவரை மீட் பண்ண வீடியோலாம் இல்லைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அறிவியல் என்பதற்கான ஒரு மரியாதை எப்பொழுதுமே இருக்கிறது அதனால் அறிவியலை நம்ம தனியாக வச்சு அறிவியலை நம்ம பார்ப்போம் அறிவியல் சில விஷயங்கள் கற்றுக்க சொல்லும் அதை கற்றுக்கலாம் அதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்காததும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட உரிமை அதுக்குலாம் நான் போகல அதனால் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நேர்சாக வீடியோ பாருங்கள் நான் முடிஞ்சளவு நான் வீடியோ போடுறேன் என்னுடைய வீடியோ வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் சில விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக சயின்டிஃபிக்காக இருக்கும் சில காமன் பீப்புள் அதாவது நீங்கள் சயின்டிஃபிக் இல்லாதவங்களுக்கு சில டாபிக் வந்து பிடிக்காமல் இருக்கலாம் பட் என்னோட இன்ட்ரெஸ்ட்டு என்ன அப்படின்றத வந்து சில நேரங்களில் நம்ம வாசிக்கிறத வச்சு இதில் இது சில விஷயங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழில் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழாக்கம் பண்ணி என்னால் அளவு போடுறேன் அதனால் விருப்பமுங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி